3.5 lakhs la or kiosk and interior setup and machineries ellame kuduka mudiyuma panna mudiyuma nu pannalam neenga pandreenga ellama pannidhi da irukom kadaikku neenga rent kudukrada vida inda kiosk model irukum so neenga andha mari neenga enga vena andha setup pannikalam adukku andha alavukku neenga vadaga kudukka thevilla appadinaanga kiosk liyo ella menu me pannalam so andha alavukku aama ma kandipa kiosk liyo ella menu me pannalam french fries maggies appo bread omelette sandwiches adhu bun maska it's hands down இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் வைஸ் எனக்கு WeChai வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு almost 75 to more than 100% margins வந்து நிக்கும் ஒரு productsல particularly அவங்கள்ட்ட தந்தூரி மசாலா டீஸ்ட் இதெல்லாம் இருக்கு இருக்குற எல்லா டீ டேஸ்டோட அது கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது பக்கத்துல ஒரு பட்டறையில வர்க் பண்ற அந்த ஒரு தாத்தா கூட வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டீ குடிக்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு டேஸ்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களே கறியை மூடனா கூட யாரை கேட்டு மூடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க இங்கேயே வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பெட்டரா போகுது அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் கஸ்டமர்ஸ்லாம் வந்து So, hello everyone, welcome to Business Tamizha, I am Vignesh. So, in this video, WeChai. So, WeChai tea outlet, I already 1 year before I did some videos. So, that's why our subscribers are in the business. So, they are profitable business. So, existing so people are satisfied and the brand support complete in the video, a challenging outlet. Travel பண்ணி நான் வந்து இந்த வீடியோ நான் பண்ண போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் So guys, now we are going to Chinnasalem WeChai outlet. So we brother so evlo nala indha outlet vande run panniterukanga and business eppadi poittu appadina mari nariya vishayangala brother kitta pesinirukkalam brother vanakkam bro unga peru Barading bro so Chinnasalem la WeChai outlet indha outlet evlo nala run pannirukkinga and endha edathila locate aayirukku 6 month agudum bro okay idu vande nam Chinnasalem palai bus stand pakkathula run pannirukku Hello, வணக்கம் என் பேர் வந்து பிரவீன் நீங்க பாண்டி போற ரூட்ல வெங்கம்பாக்கம்ன்ற இடம் it's a main junction அங்க வந்து நான் WeChai franchise எடுத்துர்க்கேன் ஹாய் ஹலோ என்னோட பேர் பாலாஜி நான் வந்து கடலூர் செம்மண்டலம் என்ற பகுதியில இந்த WeChai outlet ஆரம்பிச்சிருக்கேன் so எப்படி தெரியும் WeChai so எப்படி உங்களுக்கு தெரியும் and எப்படி approach பண்ணீங்க first actually business நம்மளோட youtube channel பார்த்து தான் bro இந்த விஷயம் தெரியும் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்க சேனல்ல தான் வந்து நான் first David ஓட WeChai ஓட அந்த இன்டர்வியூ பார்த்தேன் it was very promising நான் தேர்ற டைம்ல கரெக்ட்டா exactly வந்து இந்த வீடியோ நான் பார்த்தேன் so the questions and the question and answersலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு செட் பண்றதுக்காக ஆல்ரெடி சென்னையில ஒரு பிரைவேட் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில டீ சாப்பிட போவோம் அப்போ வந்து இங்க WeChaiல நான் ஆல்ரெடி முன்னாடி சாப்பிட்டு இருக்கேன் நான் எல்லா இடத்துலயும் போய் டீ குடிச்சேன் பிரதர் அசோக் பில்லர்ல இருந்தது ஒரு WeChaiன்னு சொல்லிட்டு ஒரு கடை அங்க போய் டீ குடிச்சேன் அங்க டீ குடிச்சோனே இருக்குற எல்லா டீ டேஸ்டோட அது கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது சோ வந்து நம்ம ஊர்ல ஒன்னு ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தாட் தான் இருந்தது இந்த பிசினஸ் மாடல் நல்லா இருந்தது அதுக்கு அப்புறம் அவங்க மெனுஸும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது சோ தந்தூரி டீ வந்து எனக்கு இந்த எங்க ஏரியால வந்து இது ரொம்ப பாப்புலர் இல்ல சோ இது இங்க கொண்டு வந்தா எனக்கு நல்லா ஓடும் தோணுச்சு சோ நான் வந்து அந்த இத चूஸ் பண்ணேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டீ குடிக்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சு ₹10 டீ சொல்றாங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அதான் மேட்டர் நீங்க ₹15 ₹20 கூட குடுங்க டீ ஆனா அந்த டேஸ்ட் வரவே வராது சோ ₹10க்கு இவ்ளோ ஸ்டாண்டர்டா ஒரு டீ அத மெயின்टेन பண்றாங்களேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு that was the point where I decided that I have to go for WeChai Sorry guys, now we are looking at Pondicherry, Villianur, WeChai outlet. So, we are kiosk setup. So, we start and business is going to be welcome. Super. So, WeChai, what outlet is the location? Pondicherry is 10 km, Villianur. Villianur is the hotel. So you have a kiosk setup, so why did you choose a kiosk? Actually, in the corona situation, we rent 10,000, 15,000 set. Ma'am, you can rent the kiosk model. So, you can set up the setup. First, I called the location. Location okay. Location location David sir. David sir, brand owner. I phone 2 days appointment. The location okay. Next 10 days launch. Now, tea brands are many brands in the market. So, what specifically WeChai you choose? What advantage do you think about brands comparatively WeChai? What brand is WeChai difference? This is low investment. Plus, tea and snacks. We add the freedom. WeChai menus are different. Brand menus taste price is different. I tea taste. So, WeChai is particular tandoori, some masala teas. Tea is taste. This is a plus. Training with எல்லாத்துக்குமே வந்து அவங்க அனுப்புறோம் நம்ம மார்க்கெட்ல அனுப்பிச்சு அங்க ட்ரெய்னிங் எடுக்கணும் வீச்சைல அப்படி கிடையாது நீங்க என்ன ஏரியாவுல இருந்தாலும் எவ்ளோ இன்டீரியர்ல இருந்தாலும் அவங்க ஆள் அனுப்பிச்சு ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க அது ஒண்ணு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் வைஸ் எனக்கு வீச்சை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி குவாலிட்டி பாத்தீங்கனாலும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குவாலிட்டி நல்லா இருக்கு அதுவே மெயின்டெய்ன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க வந்து இதுக்குன்னு ரொம்ப டாலன்ட்டடாவும் ஐ மீன் இதுக்காக ஸ்பெஷலா நீங்க வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல நார்மலான ஒரு லேமன் வந்து போய் இந்த டீ ஸ்டால்ல வந்து ஆபரேட் பண்ண முடியும் and you have a procedures desk proceduresலாம் very easy-ஆ இருக்கும் நீங்க பாத்து யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வந்து சிட்டில தான் கிடைக்கிறதை நம்ம வில்லேஜ்ல பண்ணா கொஞ்சம் சக்சஸ் ஆகும் மக்களுக்கு நம்ம நம்மளால முடிஞ்சது கம்மி ரேட்டுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஏரியால அதை ஸ்டார்ட் பண்ணேன் So, மக்களோட feedback எப்படி இருக்குன்னா நீங்க first ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா மேகி இதெல்லாம் கூட இங்க அவேலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க இங்க? குடிச்சிட்டு போறவங்க திரும்பி வந்து டீ குடிக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்ல கூட இந்த மாதிரி டேஸ்ட் இல்ல. அது என்னன்னு தெரியல. உங்க டீல ஒரு டேஸ்ட் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும் கஸ்டமர்ஸ்லாம் வந்து. சில பேர் வந்து சொல்வாங்க இந்த தந்தூரி சாய் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன். பட் அகைன் இங்க வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப எனர்ஜி ஐ மீன் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்வாங்க. இப்போ லாஸ்ட் 3 டேஸா தந்தூரி டீ மட்டும் ஒரு 1 hour 2 hours குள்ள வந்து பாத்தீங்கன்னா 20 to 30 டீ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சாப்பிட்ட எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதுலயும் எனக்கு எதிர்த்த கடையில இருக்கறவர் அவர் ரசிகராவே மாறிட்டாரு. மெயின்லி டீ அண்ட் காபி வந்து கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆனவங்க சரி ஓல்ட் ஏஜ் பீப்பிள் ஆனவங்க சரி அவங்க ரொம்ப விரும்பி வந்து இந்த டீ தான். And முக்கியமா எல்லாமே கேக்குற ஒரு கேள்வி என்ன 10 ரூபீஸ்க்குள்ள எப்படி உங்களால அஃபோர்டபிளா கொடுக்க முடியுது அப்படிங்கற கேள்வி கேட்பாங்க. மக்கள் ஓவராலா எல்லாரும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆறாங்க. So, in 6 months, the market is Chinnasalem is a town. So, here is the requirement, people accept it, sales increase, Actually, first, we expect it. We work in bread omelets. So, that's why And நம்ம என்ன நோக்கத்துக்கு பண்ணமோ அந்த விஷயம் நடந்துருச்சுன்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் டீ தவிர்த்து வேற என்னென்ன இங்க ஃபாஸ்ட் மூவிங் ஸ்நாக்ஸ்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் நிறைய போகும் பிரெட் ஆம்லெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 ல 20 பிரெட் ஆம்லெட் ஆச்சு போகும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேகி நல்லா போகும் french fries மேகி அப்புறம் பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச்சஸ் அது ஒரு பன் மஸ்கா இட்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும் டீ காபி தவிர்த்து பிரெட் ஆம்லெட் கேக்குறாங்க அதோட வந்து french fries கேட்டிட்டு இருக்காங்க பசங்களுக்குலாம் வந்து french fries அது டெய்லி வந்து ரெகுலரா வாங்கிட்டு போவாங்க ஈவினிங் டைம்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸா வந்து பிரெட் ஆம்லெட் மேகி வெரைட்டிஸ் இருக்கு சாண்ட்விச் இருக்கு சோ இது எல்லாமே வந்துட்டு cheap காஸ்டாவும் இருக்கு பிளஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சும் இருக்கு சோ guys இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா Chennai KK Nagar la irukkudiya WeChai outlet ku nama vandirukom so ipo nama koda vandu pathina Vetri brother irukkaru so already or 1 year before idhe edathila irundhe ivara vandu interview pannirken oru varsha irukku so enna mari valarchigal irukku so day by day sales eppadi irukku enna mari improvements irukku bro eppadi actually namo shop start panna date vandu pathina covid time la covid ku apporama nam pannom adile irund every month vandu business nalla poga aarambichidhu Sales no seri, customers oda response no seri, taste wise seri. Ellame vandu super good. First branch pathinaaka Jan 2nd open pannom ECR la. Adukaprom adla business nalla irundhudu, nalla movement irundhudu. Seri adukaprom Pondicherry la vandu innor branch pannalam. Appadi solittu marubiyum vandu Muthialpet la vandu second branch vandu February 7th vandu open pannom. So ipo rendu branch me nalla poitirukku. So franchise support la pathinaaka enak nalla panni kuttaanga. WeChai la vandu master franchise, super master franchise la introduce pannirukanga. Na vandu pathinaaka master franchise Master franchise வந்து நான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஊட்டி இந்த சர்க்கிளில் இருந்து நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆல்மோஸ்ட் அங்கெல்லாம் ரீச் ஆகாமல் இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு மந்த்து எவ்வளோ டீஸ் ரன் ஆச்சு இன்னைக்கு எவ்வளோ டீஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறது சொல்ல முடியுமா தாராளம் பண்ணுறோம் ஃபஸ்ட் மந்த் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சேல் பர் டே வந்து ஒரு 5 to 6 ஏன்னா அது லாக்டவுன் பீரியடாக இருந்தது 5 to 6 அந்த மாதிரி வந்து சேல் ஆகிட்டு 5 to 6,000 ஸோ 6th மந்த் ஆகுது இப்போ வந்துட்டு 9 வரைக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு 9,000 பண்ணிட்டு ஓகே டீ காஃபி மட்டும் போனாலே ஒரு 70% ப்ராஃபிட் வந்து நம்ம வந்துரும் மீதி 30% ப்ராஃபிட் வந்து அந்த பிரெட் ஆம்லேட்டு சாண்ட்விச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதில் வந்து நல்லா மூவிங் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆச்சு அப்படின்னா 30% இதில் ப்ராஃபிட் எடுத்துரும் எனக்கு ப்ராஃபிட்டை நான் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே எனக்கு கொஞ்சம் க்ரோத் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே பக்கத்தில் காலேஜஸ்லாம் இருக்கிறதால இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கிறதால ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க நாங்கள் நினச்சதோடய நல்லா இருக்குது டேஸ்ட் கொடுக்குறதுனால கஸ்டமர்ஸ் வராங்க கஸ்டமர்ஸ் வர்றதுனால எங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது ஸோ WeChaiயில் இருக்கக்கூடிய ராயல்ட்டி எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அந்த ராயல்ட்டிக்கு இவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் லைக் ஒரு காம்ப்ரமைசிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் ப்ரோ ஃபஸ்ட்டு 6 மந்த்து ராயல்ட்டி கிடையாது நெக்ஸ்ட்டு 7th மந்த்லேருந்து ராயல்ட்டி 2500 பர் மந்த்து ஸோ அவங்க அதான் பண்ணுற சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக அது ஒருத்து தான் ஒரு இடத்துல நான் ரெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு இந்த கியாஸை இறக்கணும் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இறக்குற சமயத்தில் இங்கே வைக்க முடியாது ஸோ அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாரும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு லேடிஸாக இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே இது பண்ணாங்க பட் வந்து ஆனால் டேவிட் சார் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குது பண்ணாதீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்க 1 o'clock சார் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே டக்குன்னு தோ வரேங்க மேம் சொல்லிட்டு அங்கேருந்து சென்னை டு பாண்டிச்சேரி 4 hours ஆகும் அவங்க வந்து 2.5 hours வந்து என்ன எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 month இந்த கியாஸை நான் வந்து வீட்டு வாசலில் இறக்கி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் 1 month அப்புறம் இந்த பிளேஸ் எடுத்து 1 month அப்புறம் இந்த பிளேஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறேங்க சார் ஸோ ஓவரால் இப்போ WeChai அப்படின்னு வரும்போது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய ஷியூர் 100% வந்து தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு டவுன் தான் ஸோ இங்கேயே வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராக போகுது ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இதுலங்கிறப்ப செல்ஃபாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா ரிஸ்க் இருக்குது என்னென்னா நமக்கு வந்து ஒரு பிராண்டப் மெயின் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியதில்லை ஸோ சீக்கிரம் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WeChaiயோட அவுட்லெட்ஸ் நம்ம ஒரு 10 outlet பக்கமாக ட்ராவல் பண்ணி பார்த்துருந்தோம் ஸோ எந்தளவுக்கு வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ அவங்களோட அவுட்லெட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா WeChaiயோட பிராண்ட் ஓனர் டேவிட் சார் இருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் சார்கிட்ட ஸோ WeChai எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்கிட்ட போய் தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வினேஷ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம WeChai பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருந்தது சார்? இப்போ கரண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ அவுட்லெட்ஸ் நம்மளுக்கு? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தப்போ வந்துட்டு ஒரு 35 அவுட்லெட்ஸ் இருந்தது. அண்ட் அந்த வீடியோ டைம்லேயே ஒரு 3 to 4 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி நம்மகிட்ட வந்துட்டு 220+ அவுட்லெட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம வந்து இப்போது தமிழ்நாடு தாண்டி ஆந்திராவில் தெலுங்கானாலேயும் அவுட்லெட்ஸ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அண்ட் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்னன்னா டெல்லியிலேயும் ஒரு அவுட்லெட் இப்போது லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கலெக்டிவாக 220+ அவுட்லெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பிராண்ட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 2 பிராண்ட் புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிராண்ட்ஸ் வந்து லைக் ஒரு பிராண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோதான் மார்க்கெட்டில் பிராண்ட்ஸ் இருந்தாலும் WeChai ஏன் இப்போ எடுத்த ஒரு 220 பேர் எதனால் சூஸ் பண்ணியிருக்காங்க? உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்துட்டு ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் 1 year பேக். அந்த வீடியோனாலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஸோ அந்த வீடியோவில் வந்து பேசிக்காக நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சப்போர்ட் இப்படி இருக்கும், 6 months வரைக்கும் ராயல்ட்டி இருக்காது, அண்ட் உங்களுக்கு இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பேசியிருப்போம். அண்ட் அந்த விஷயங்கள் எதுவுமே குறை இல்லாமல் இனி வரைக்கும் நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய அவுட்ல டிராவல் பண்ணும்போது அவங்க சொன்னது உங்கள் வீடியோ பார்த்து பண்ணான்னு சொல்லியிருந்தோம். So அந்த 3 மாசம் ராயல்ட்டி இல்லாம 6 மாசம்ங்கறத வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணி சொல்லிருந்தாங்க. சோ அபார்ட் फ्रॉम இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஒரு பிராண்ட் पर्सபெக்டிவ்ல ஒரு ஃபுட் அண்ட் ரெசிபி पर्सபெக்டிவ்ல என்ன யூனிக்கா இருக்கு? ஏனா இந்த வீடியோ புதுசா நிறைய பேர் பார்க்கலாம். சோ அவங்களுக்கு ஜஸ்ட் WeChai ஏன் சூஸ் பண்ணனும் அப்படிங்க? See WeChai ஏன் சூஸ் பண்ணனும் அப்படினா இப்போ டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் people நம்ம ஆல்ரெடி ஃபிரான்சைஸிஸா இருக்காங்க. இப்போ நீங்க யாருன்றது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு செல்ஃப் அசெஸ்மென்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபிரான்சைசிங் பிசினஸ்ல இறங்கணும் இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு மோட்டோ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு மைண்டில் கிளிக் ஆகும், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்கன்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் ஒருவேளை ஒரு ஃபுட் இல்லை ஒரு ஃபுட் அண்ட் பிவரேஜ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா WeChai இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட். நான் அது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அரௌண்ட் 3.5 lakhs அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இன்னும் மாடர்ன் டீ அவுட்லெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அந்த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் தட் வி சர்வ். ஓகேங்களா, இதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறைய மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு நான் ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட்டே எடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபிகர் அவுட் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா அப்படின்னா இப்போ ஒரு டீ நம்ம விற்கிறோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக டீ அசோசியேஷனில் வந்துட்டு 12 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டீ வந்து 12 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12 ரூபா டீயில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும்? அதாவது ஒரு லோக்கல் டீ ஷாப்ல ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் லாபம் இருக்கும். பட் மாடர்ன் டீ அவுட்லெட்ல இப்போ நாங்கள் வந்துட்டு பாலில் சுத்தமாக தண்ணியை ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னும் போது காஸ்ட் ஆஃப் த டீ ஸ்லைட்லி ஹையர். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், ஒரு 10 ரூபாய்க்கு டீ விற்றா 3 ரூபாய் தான் லாபம்னு சொல்லியிருப்பேன். ஸோ சிமிலர்லி இப்போ ஒரு 12 ரூபாய்க்கு விற்றாலுமே 4 ரூபா தான் லாபம் நிற்கும் நமக்கு. ஓகேங்களா, பெரிய லெவலில் லாபம் இருக்காது. ஏன்னா சுகர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாமே வந்துட்டு எல்லாமே அப்படியே அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கடையோட ரெண்ட், ஒரு கடை எடுக்கிறோம் எங்களை ஒரு 100-150 square feet கடை எடுக்க போகிறோம். நம்ம கடையை வைக்கணும் அப்படின்னா அந்த 100-150 square feet கடைக்கு ஆவரேஜாக ஒரு 15,000 ரூபா ரெண்ட் இருக்கும். 15,000 ரூபா ரெண்ட், 2 ஸ்டாஃபோட சேலரி. ஸோ ஒரு ஸ்டாஃபுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா பே பண்ணால் கூட 20,000 ரூபா ப்ளஸ் 15,000 ரூபா ரெண்ட் 35,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் இம்மீடியட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் மட்டுமே வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 65,000-70,000 rupees ஃபிக்ஸ்டாகவே நிற்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் கவர் பண்ண முடியுமா? டீயை மட்டும் வித்தா கவர் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். 3 ரூபாய் இல்லை 4 ரூபாய் லாபம் இருக்கிற ஒரு ப்ராடக்டை விற்கிறோம் அப்படின்னா நான் 100 விற்றா கூட ஓகேங்களா எனக்கு எவ்வளோ லாபம் நீங்களே கால்குலேட் பண்ணி ஒரு 300-400 வரலாம், அவ்வளோ. ஓகேங்களா, 400 வந்து லாபம் ஒரு நாளைக்கு அப்படின்னா அது போதுமா? ஒரு நாளைக்கு 400 லாபம்னா ஒரு மாதத்துக்கு 12,000 லாபம், அது போதுமா? அதுக்கு நீங்கள் வேறு இடத்துல போய் ஒர்க்கே பண்ணலாமே. எதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்? இந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு தான் வி ஹேவ் அவர் ஸ்நாக்ஸ் மெனு. நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடி டு ஈட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, லைக் குக்கீஸ் ஆகட்டும் பஃப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் விற்கிறாங்க அப்படின்னும் போது அதுலேயும் 1 ரூபா 2 ரூபா தான் லாபம். ஓகேங்களா, அகெயின் அதுவுமே எவ்வளோ விற்றாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடையாது. இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மேகி ஆகட்டும், மேகி வெரைட்டிஸ் ஆகட்டும், சாண்ட்விச் வெரைட்டிஸ் ஆகட்டும், பிரெட் ஆம்லெட் ஆகட்டும், இதெல்லாமே நீங்கள் கிச்சனில் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஷெஃபோ குக்கோ அவசியம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணும்பொழுது இதனோட மார்ஜின்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 75 to more than 100% margins வந்து நிக்கும் ஒரு ஒரு productsல அப்போ உங்களோட actual calculations in terms of margin month end எடுத்து பாத்தீங்கன்னா is higher ஓகேங்களா சோ ஒரு மாடர்ன் டீ அவுட்ல only டீ மட்டும் டிபெண்டன்ட்டா இருந்து பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நிறைய பேர் வந்து லைக் என்ன நினைக்கறாங்கன்னா ஒரு ஃபிரான்ச்சைசி பிராண்ட் சூஸ் பண்ணும்போது சோ இல்லப்பா இந்த பிராண்ட நான் ஃபிரான்ச்சைசி எடுத்துட்டேன் அதுவா மேஜிக் நடந்துரும் இல்ல அந்த பிராண்ட் ஓனர் வந்து பாத்துப்பாங்க இல்ல பிராண்ட் வந்து பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பர்சனலா ஃபீல் பண்றாங்க நான் பர்சனலா நினைக்கிறேன் சோ அது एक्चुअली உண்மையா இல்ல ஒரு ஃபிரான்ச்சைசி எடுக்கறவங்க என்னென்ன வேலை செய்யணும் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்வ்மென்ட்டா இருக்கணும் நான் வந்து கிளியரா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படினா ஒரு பிசினஸ்ன்றது வந்து ஒரு நியூ born பேபி மாதிரி தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு குழந்தை போறக்குது அப்படினா அந்த குழந்தையை வந்து 18 வயசு வரையும் 20 வயசு வரைக்கும் அப்பா அம்மா வளக்குறாங்க ஸ்கூலுக்கு சேர்த்து விடுறதுல இருந்து எல்லாமே 20 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்பா அம்மாவை பாத்துக்க ஆரம்பிக்கும் ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சோ அதே மாதிரி தான் ஒரு பிசினஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 6 months டைம் கொடுங்க பிசினஸ்க்கு ஓகேங்களா செட் ஆகிறதுக்கு அது வரைக்கும் நீங்க பிசினஸை பாத்துக்கோங்க அந்த டைம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் செட் ஆகும் அதாவது அந்த எஃபர்ட்ஸ் நீங்க உள்ள போடும்போது செட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் பிசினஸ் உங்களை பாத்துக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கான அந்த ஒரு ஸ்மால் வெயிட்டிங் டைம் வந்து எல்லாரும் பொறுமையா தான் இருந்தாகணும் சோ இதுல வந்து திடீர்னு பிராண்டே வந்து பண்ணிடுவாங்க பிராண்ட்ல இருந்து எல்லாமே பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா பிராண்ட்ல இருந்து பண்ணுவாங்க பண்ண வேண்டிய அந்த செக்மெண்ட் வரைக்கும் பண்ணுவாங்க டே டு டே ஆபரேஷன்ஸ் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் And day-to-day sale வந்து franchise தான் எடுத்துட்டு போக போறாங்க சோ அதனால day-to-day operations அவங்க தான் ஹேண்டில் பண்ணனும் நாளுக்கு நாள் அந்த மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ் உடைய growth like அதோட presence வந்து அதிகமாயிட்டே இருக்கனால சோ people என்ன நினைக்கறாங்க அப்படினா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு franchiseக்கு கொடுத்து நம்ம கடை அட்வான்ஸ் கொடுத்து அதுக்கு அப்புறம் வந்து இன்டீரியருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் ஒரு டீ அவுட்லெட் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கற ஒரு நிலைமை இருந்தது இதுக்கு முன்னாடி சோ இந்த மாதிரி எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு 3 லட்சம் ரூபாயில ஒரு கியாஸ்க் complete setup order நீங்க வந்து ஒரு franchise கொடுக்குறீங்க இல்லையா சோ அது என்ன காரணம் like what is the reason because நான் இப்போ உங்களோட அந்த பாண்டிச்சேரி அவுட்லெட் போயிருந்தேன் ஒரு women entrepreneur like ஒரு road facingல oppositeலயும் நிறைய tea brands இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்கனால சக்சஸா பண்ண முடியுதுங்கறதை என்னால நான் நேர்ல பார்க்க முடிஞ்சது சோ அந்த kiosk concept எப்படி வந்தது சோ அந்த kiosk எல்லா இடத்துலயுமே work ஆகுமா 3.5 lakhsல ஒரு kiosk and interior setup and machineries எல்லாமே கொடுக்க முடியுமா 3.5 lakhsல ஏன் பண்றோம் அப்படினா ஒரு விஷயத்துக்கான ஒரு காஸ்ட்னு ஒன்னு இருக்கு இதுக்கு இவ்வளவுதாங்க காஸ்ட் இல்ல இதுதான் உண்மை நினைக்கிறேன் இல்லையா ஐ மீன் இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல வெங்காயம் 30 ரூபாய் ஒரு கிலோ அப்படினா இன்னைக்கு 30 ரூபாய் இருக்கும்போது இன்னைக்கு டேட்ல அது 30 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியும் நம்ம அது 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுல ஒரு யூஸ்மே கிடையாது அப்படியே நம்ம வாங்குனாலும் மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா வாங்குறா நம்ம தான் முட்டாள் ஒரு பொருளுக்கு இதுதான் வேல்யூ சோ அதே மாதிரி மாடர்ன் டீ அவுட்லெட்டுக்கு என்ன நீட் சோ நாங்க இங்க என்ன பண்றோம்னா அந்த நீட்ஸை வந்து பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணிட்டு அதனோட காஸ்ட் பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேத்த காஸ்ட் தான் வாங்குறோம் there is no point இப்போ அட்வான்ஸ்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு ஷாப் உடைய ரெண்டல் அட்வான்ஸ் அது ஆஃப் கோர்ஸ் எனி டே அது ரீஃபண்ட் ஆக போற ஒரு அமௌண்ட் தான் சோ அதை கால்குலேட் பண்ணாம 3.5 lakhsல 1.5 lakhs franchise fee 1 lakh interior or kiosk setup and 1 lakh equipments அப்படினு சொல்றோம் சோ 1 lakhல அந்த கியாஸ்க்கு பண்ண முடியுமான்னு கேட்டா கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் நாங்க பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் 1 டன் உள்ள வெயிட் உள்ள கியாஸ்க் அது நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் and kiosk model மெயினா எது கொண்டு வந்தோம் அப்படினா ஷாப்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ஒரு சில இடத்துல வந்து லொகேஷன்ல சூப்பர் மார்க்கெட் வெளிய இல்லனா ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு ஆனா நல்ல லொகேஷன்ஸ் அருமையா போகும் ஆனா கடை கிடையாது இடம் மட்டும் தான் தராங்க என்ன பண்ணலாம் அப்படினும்போது ஒரு franchise அவங்களே வந்து எப்படி business பண்ணனும்ன்றது வந்து புதுசுன்றதுனால அவங்க நம்ம கிட்ட வராங்க franchise எடுக்க அவங்க கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் தரேன் equipment தரேன் நீங்க இன்டீரியர் பாத்துக்கோங்க kiosk பாத்துக்கோன்னு சொல்றதுல யூஸ் கிடையாது சோ அதையும் வந்து ஒரு affordable priceல கொடுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் எனக்கு பட்டது சோ கியாஸ்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதல இன்க்ளூட் பண்ணோம் இப்போ எவ்வளவு கியாஸ்க் இருக்கு சார் அந்த 220 ல எவ்வளவு கியாஸ்க் ஆல்மோஸ்ட் ஒரு 50+ கியாஸ்க்ஸ் இருக்கு நம்மட்ட ஆமா डिफरेंट பிளேसेसல இருக்கு சோ இப்போ என்ன நீங்க உங்களோட அந்த கியாஸ்க்லயும் எல்லா மெனுமே பண்ணலாம் சோ அந்த அளவுக்கு ஆமாமா கண்டிப்பா கியாஸ்க்ல எல்லா மெனுமே பண்ணலாம் சோ இந்த 220 அவுட்லெட்ஸ்ல women entrepreneurs எவ்வளவு பேர் இருக்காங்க சார் women entrepreneurs வந்து நம்மட்ட we have 45 women entrepreneurs WeChaiல இப்போ வரைக்கும் and நிறைய என்கொயரிஸும் இருக்கு and இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க வில்லிங்கா வராங்க அதாவது நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் எனக்கு அந்த டைம் இருக்கு I want to invest my time quality அப்படினு சொல்லி வராங்க நல்ல விஷயம் தான் சூப்பர்பாவும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சோ இந்த வீடியோ புதுசா பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த அளவுக்கு பாத்துர்க்காங்க அப்படினா நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் சோ இப்போ WeChai பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சோ WeChaiல என்ன மாதிரி செக்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் மாடல் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க சோ ஓவர் ஆல் ஒரு WeChai அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணனும்னா என்ன இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் எந்த அளவுக்கு profit and ROI எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சேம் தான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன அதே இன்வெஸ்ட்மென்ட் தான் 1 இயர் கழிச்சு இன்னமும் நாங்க 3.5 lakhs தான் கொடுத்துட்டு இருக்கோம் and maximum வந்துட்டு உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே நான் வந்து அந்த first 6 months க்கு royalty இல்லன்னு சொல்லிரோம் so 3.5 lakhs க்கு அந்த basic investment I'll explain again என்னன்னா 1.5 lakhs is the franchise fee 1 lakh interiors 1 lakh equipments so complete setup நாங்க பண்ணி கொடுத்துருவோம் நீங்க பண்ண வேண்டியதுனா from a franchisee point of view பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு 100 to 150 square feet la outlet நீங்க எனக்கு கொடுக்கறோம் ஒரு ஷாப்பா இருந்தா பெட்டர் ஷாப்ல இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கம்ப்ளீட் இன்டீரியர்ஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இல்லன்னா ஷாப் இல்ல நான் வந்துட்டு ஸ்பேஸ் மட்டும் எம்டி ஸ்பேஸ் தரேன் அப்படினா 8 feet க்கு 6 feet la kiosk பண்ணி கொடுத்துருவோம் அங்க கொண்டாந்து வைக்கிறதுக்கு சோ அந்த kiosk குள்ள equipments வெச்சு இது 3.5 lakhs la பண்ணி கொடுத்துருவோம் நாங்க ஓகேங்களா and புதுசா வந்து பாத்தீங்கன்னா in terms of investment it still remains the same நாங்க எதுமே increase பண்ணல இப்போதைக்கு increase பண்ற மாதிரி பிளானும் இல்ல ஓகேங்களா cost wise எல்லாமே increase ஆனாலுமே கூட I am okay to take a hit from my franchise fee but ஆனா அதை increase பண்ண வேண்டாம் அப்படினு சொல்லி தான் நாங்க பார்த்து வெச்சிட்டு இருக்கோம் menu wise ஆமா கொஞ்சம் products add பண்ணிருக்கோம் hot chocolate add பண்ணிருக்கோம் சுலைமானி டீ னு ஒரு product add பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறமா chocolate sandwich னு ஒரு விஷயம் add பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு காமனா எல்லா outletsக்குமே அப்டேட் ரெகுலர் அப்டேட்ஸ் இருந்துட்டு இருக்கும்ல மெனுல இதா இருக்கும் சோ அது பண்ணிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த டீ outlet நான் எடுத்து கண்டிப்பா பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க கண்டிப்பா as it is முன்னாடி பண்ண மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட் வந்து பண்ணி நிறைய பேருக்கு இன்னும் opportunities வந்து கொடுங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா உங்களை நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க வந்துட்டு நீங்க இவ்வளவு எஃபோர்ட் எடுத்துட்டு இத்தனை ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் a joke and it's a very nice initiative that you have done so guys இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா WeChai ஓட அவுட்லெட்லாம் எங்கெல்லாம் இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு ஏனா ஒரு 220 அவுட்லெட்ல எல்லா பக்கமே போக முடியல நான் அங்கங்க வேற வேற ஷூட் போகும்போது டிராவல் பண்ணி நிறைய அவுட்லெட்ஸ் வந்து கவர் பண்ணிருந்தேன் சோ இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லைக் டைரக்ட்டா அவங்க கிட்ட போயிடு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கற ஒரு ஹானஸ்டான ஃபீட்பேக்ஸா வந்து கொடுத்துறோம் சோ யாராவது ஒரு டீ அவுட்லெட் ஓபன் பண்ணோ இல்ல எனக்கு ஒரு டீ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டே டு டே லைஃப்ல வந்து பண்ணனும் சரி இல்ல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு நினைச்சாலும் சரி கண்டிப்பா WeChai வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்ல நல்ல ஒரு ROI தரக்கூடிய மாடல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லிருப்போம் சோ இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சா கண்டிப்பா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோல வந்து WeChai ஓட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொகேஷன் மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க சோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களை நம்ம வெளியே போறோம் உங்கள் பேசுறது பாக்னேஷ் நன்றி வணக்கம்